உங்கள் யூடியூப் வீடியோக்களில் எழுத்தோ அல்லது குறிப்போ வீடியோவுக்கு நடுவில் எழுத விரும்புகிறீங்களா? நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்து உங்களால் உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு நடுவில் எழுத்தோ குறிப்புகளோ எழுத முடியலையா, இல்லை எழுதி சரி வரலையா, இல்லை எப்படின்னு தெரியலையா? உங்களுக்கு இந்த வீடியோ வணக்கம். உங்களை கையளவு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா உங்கள் யூடியூப் வீடியோக்களில் எழுத்தோ குறிப்போ வீடியோவுக்கு நடுவில் தேவையான இடத்துல உங்களால் சேர்க்க முடியலையே, இல்லை சேர்க்க கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் கையளவு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் யூடியூப் வீடியோக்களில் பின்னணி இசை சேர்ப்பது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அதை பார்த்தப்பறம் நம்ம இப்போ யூடியூப் ஸ்டூடியோவில் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ண அப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி இந்த எடிட்டருக்கு வரும்பொழுது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எழுத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு வீடியோ வந்து 25 செகண்டுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் எண்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான் ஆட் பண்ண விடும். அதாவது வீடியோவுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லிங்க்கோ ஒரு போலோ, அதாவது ஓட்டு எடுக்கிற மாதிரி ஒரு போலோ, இல்லை வீடியோ முடிகிற இடத்துல உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷனோ இல்லை சப்ஸ்கிரைப்க்கு உண்டான லிங்க்கோ மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர, இந்த யூடியூப் எடிட்டரில் நமக்கு நடுவில் எழுத்துக்களை சேர்க்கக்குண்டான ஆப்ஷன் கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாவது எழுத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப் டைட்டிலாக சேர்க்கலாம். ஆனால் சப் டைட்டிலாக வந்து நீங்கள் சேர்க்கும் பொழுது, இப்போ நம்ம வந்து சப் டைட்டில் போவோம், ஆட் சப் டைட்டில். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வெளியவே எழுதி வச்சுருந்த டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே கொண்டு வந்து இத்தனை நிமிஷத்தில் இத்தனை இடத்துல சப் டைட்டில் அப்படின்னு சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து புதுசாக ஒரு சப் டைட்டில் சேர்க்கலாம். நான் க்ரியேட் நியூ சப் டைட்டில்னு சொல்கிறேன். கரெக்டாக எந்த இடத்துல சப் டைட்டில் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் எங்கே சப் டைட்டில் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இந்த 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 விண்டோவை நீங்கள் தள்ளிக்கிட்டே போயிட்டு அந்த ஓகே இந்த இடத்துல எனக்கு சப் டைட்டில் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓகே இங்கே வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க. அடுத்த சப் டைட்டில் பாருங்கள். அடுத்து வேறு எங்கே சப் டைட்டில் வைக்கணும், நம்ம இந்த இடத்துல 3D பிரிண்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சமையல் வீடியோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை போடுங்க, அதை போடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதலாம். இதனால் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னென்னா, இந்த சப் டைட்டில் எல்லாருக்கும் தெரியாது. இதை பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் சப் டைட்டில் சேவ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் இது கடைசியில், இது வந்து சப் டைட்டில் க்ளோஸ்ட் கேப்ஷன் சிசி. இதை ஆன் பண்ணவங்களுக்கு தான் இந்த சப்டைட்டில் வருமே தவிர இதை ஆன் பண்ணலைன்னா வராது. ஒரு சிலர் பை டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் தமிழ் புரியல இல்லை நம்ம எந்த மொழியில் போடுறாங்களோ அந்த மொழி புரியலன்னா ஆன் பண்ணுவாங்க, வேறு மொழியில் வருதான்னு பார்க்க. ஒரு சிலருக்கு பார்க்க கஷ்டம் இல்லை கேட்க கஷ்டம்னா அவங்க இதை ஆன் பண்ணிவிட்டு எழுத்தில் படிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த சப்டைட்டில் வந்து வீடியோக்குள்ளே போடுற டெக்ஸ்ட்டோ அனடேஷனோ அதாவது எழுத்தோ குறிப்புகளுக்கோ சமமாகாது. அப்படி உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவை போய் பார்ப்போம். பாருங்கள் ஆரஞ்சு கலர் அப்படின்னு நமக்கு அந்த சப்டைட்டிலில் நம்ம சொன்ன இடத்துல வந்தது பார்த்திங்களா. இது ஒரு வகை. அதுவே சப்டைட்டில் ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வராது. பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு வராது. ஆன் பண்ணியிருந்தால் 3D பிரிண்டிங்னு வருது பாருங்கள். இதுதான் இந்த ஒரே வழியில் தான் நம்ம யூடியூப்லேயே நம்மளால் இதை ஆட் பண்ண முடியுங்க. ஏன் இப்படி அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற எடிட்டர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வசதியான எடிட்டர் கிடையாது. அதனால் இவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுல அவங்க லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. இதனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு மேலே வீடியோக்குள்ளே எழுத்துக்கள்லாம் சேர்க்கணும், உங்களுக்கு அந்தந்த இடத்துல இதை போடு அது போடு அங்கே மொழியில் இந்த மொழியில் வேறு வேறு படமெல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலிமா தான் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக கிடைக்கிது. விண்டோஸ் என்ன, உங்களுக்கு விண்டோஸ் மூவி மேக்கர் அப்படின்னு இருக்குது, மேக்னா ஐ மூவி அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் மொபைல் ஃபோனுன்னா நீங்கள் எந்த மொபைல் ஃபோன் பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ எடிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஆப்ஷன் இருக்கலாம் இருக்காமையும் போகலாம். இது இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போய் டவுன்லோட் பண்ணலாம். ஒரு சில டூல்ஸ், ஒரு சில நல்ல டூல்ஸ் எல்லாம் ஒரு 150-200 ரூபா ஒரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனில் கிடைக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது பொறுத்து இன்னும் ஒரு டாலரோ இல்லாட்டி
150 இல்லை 200 300 எந்த நாட்டில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்றதை பொறுத்து இல்லையா, அங்கே கிடைக்கலாம். அதை மாதம் மாதம் நீங்கள் கட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சாஃப்ட்வேர் எடுத்து நீங்கள் அதிலே எல்லாத்தையும் பண்ணி உங்களால் அப்லோட் பண்ணலாம். கம்ப்யூட்டருக்கே போக தேவையில்லை. இல்லை உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கே நீங்கள் தனியான ஒரு நல்ல சாஃப்ட்வேரை வாங்கலாம். யூஸ்வலாக 200 300 டாலருக்கு வரைக்கும் இந்த சாஃப்ட்வேருங்கெல்லாம் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர் இந்த அடோபி ப்ரீமியர்னு சொல்லுவாங்க. அது மாதமே $100 கிட்டே வரும் நீங்கள் அந்த ஃபுல் பேக்கேஜ் வாங்கினீங்க அப்படின்னா. அந்த அளவுக்குலாம் அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாக இருந்தால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுறவங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சின்னதாக அவங்கவுங்க வீட்டில் தனியாக செய்து போடும்போது நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் எப்படி இந்த டெக்ஸ்ட்டை அனடேஷன்ஸ் அதாவது எழுத்தோ குறிப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அனோட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அனோட்டேஷன்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணி நான் எனக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டோ எதுவோ நான் எடுத்து அங்கே போட்டு நான் அதை எழுதலாம். அந்த வீடியோவுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம அதை வைக்கலாம். ஸோ நான் எழுதினேன். இப்போ ஆரம்பத்தில் எனக்கு வீடியோவில் தேவையில்லை அப்படின்னா நான் வேறு இடத்துல வச்சுட்டு நான் அந்த வீடியோ அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த எழுத்து அந்த இடத்துக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 3D சாஃப்ட்வேரில் இந்த அனோட்டேஷன்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து எழுதி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வேறு வேறு மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் இதுவே இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா பாருங்க, இப்போ எனக்கு அந்த 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 இடத்துல அந்த மாதிரி தானாக வருது. இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக உங்கள் வீடியோவுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் அந்த அந்தந்த ஃப்ரேம்ஸ்லேயும் எப்படி ஓவர்லே பண்ணுறது அப்படின்னு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிசி அதாவது க்ளோஸ்ட் கேப்ஷன் சப்டைட்டில்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரேம் கொண்டு போயிட்டு அந்த ஃப்ரேம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சப்டைட்டில் எழுதலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி சப்டைட்டில் வேறு, இது வேறு, டெக்ஸ்ட் ஓவர்லே வேறு இல்லையா. சப்டைட்டில் வந்து போட்டு பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். அவங்க சப்டைட்டில் ஆன் பண்ணியிருக்கணும். அதே போல் அவங்க வந்து மற்ற மொழியில் பார்க்குறவங்க சப்டைட்டில் தேவை நினச்சிருந்தா தான் அதெல்லாம் வந்து காமிக்கும் இல்லையா. பாருங்கள், இது சப்டைட்டில். நான் வந்து இப்போது இந்த கேப்ஷன்ஸில் நான் ரெண்டு கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரேமில். அது எவ்வளோ நேரம் வரும்னு அதையும் நம்ம எவ்வளோ நேரம் அதை பேசுகிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு கூட்டுறது குறைக்கிறது பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சப்டைட்டிலும் வரும், நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் அனோட்டேஷனும் வரும். பாருங்கள், கீழே சப்டைட்டில் 3D பிரிண்டிங் அப்படி வருது, மேலே வந்து ஆரஞ்சு கலர்னு வருது. சப்டைட்டில் ஆன் பண்ணுறவங்களுக்கு தான் வரும். நம்ம ஆட் பண்ணுற டெக்ஸ்ட் ஓவர்லே எல்லாருக்கும் வீடியோவில் கண்டிப்பாக வரும். உங்கள் டைமுக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது.